வணக்கம். உருமாண்டம்பாளையம் ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் கோவிலில் பூக்குண்டம் திருவிழா. கோவை கவுண்டர்மில்ஸ் அருகில் உள்ள உருமாண்டம்பாளையம் ஜீவா வீதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமி பூஜை, சுவாமி அழைத்து குண்டம் இறங்குதல், குண்டம் பற்ற வைத்தல் ஆகிய விழாக்கள் நடைபெற்றன. மாதம் பௌர்ணமி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த மாதமும் பௌர்ணமி என்று பங்குனி உத்திரம் வந்ததால் பம்பை உடுக்கை அடித்து சக்தி அழைத்தல், வட்டக்குண்டம் பூஜைகள் நடைபெற்றன. அப்போது அங்கிருந்தவர்கள் வட்டக்குண்டம் சுற்றி ஆட்டமாடி சுவாமி அழைத்தனர். மேலும் ஒரு மரத்து பறவையினரின் அம்மன் அழைத்தல் பாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வளையல், மஞ்சள் கயிறு, வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் பல வகைகள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து கண்ணாடி பார்த்து நில்லாசாமி கும்பிடப்பட்டது. மேலும் சத்தியமங்கலம் பன்னாரி மாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவை முன்னிட்டு இந்த கோவிலில் 29ஆம் தேதி காலை இங்குள்ள குண்டத்திற்கு அரப்பு மரக்குச்சிகள் மற்றும் கரும்பு வெட்டி குண்டம் அமைக்கப்பட்டது. விழாவில் பக்தர்கள் அனைவரும் கற்பூரம் மற்றும் பூ கொண்டு வந்தனர். அம்மனுக்கு அபிஷேக பூஜைகள் செய்யப்பட்டு கம்பு, தேங்காய், பழம் கொடுக்கப்பட்டு குண்டம் பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 30ஆம் தேதி அதிகாலை 5 மணியளவில் பக்தர்கள் கொண்டு வந்த பூக்களை குண்டம் முழுவதும் வைத்து பூப்பந்து உருட்டி எலுமிச்சை பழம் வைத்து சுவாமி வரம் கேட்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியாக கிடா ஆடு வெட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அருள் பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் திருக்கோவில் பௌர்ணமி குழுவினர் செய்திருந்தனர். நன்றி.